வெல்கம் டு கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி கத்தாரில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் நியூஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். கத்தார் பொது சுகாதார அமைச்சகத்தோட இணையதளப்படி கடந்த 24 மணி நேரத்தில் 907 COVID-19 கேசஸ் பதிவாக இருக்குது. அதில் 754 பேர் வந்து கத்தார் நாட்டை சேர்ந்தவங்க, 153 பேர் வந்து வெளியூர்லேருந்து கத்தாருக்கு பயணித்து வந்தவங்க. கடந்த 24 மணி நேரத்தில் 24 COVID-19 நோயாளிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவோட 75வது சுதந்திர தின விழாவை ஐசிசி அசோகா ஹாலில் வச்சு இன்றைக்கு நைட்டு 7:30 மணிக்கு இந்திய தூதர் ஹெச்இ டாக்டர் தீபக் மிட்டல் தொடங்கி வைக்கிறதா இந்தியன் கலாச்சார மைய தலைவர் பிஎன் பாபுராஜன் தெரிவிச்சிருக்காங்க. இது தோஹாவில் இந்தியாவோட 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தோட தொடக்கத்தை குறிக்கும்னு மேலும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நாட்களில் நாடு முழுதும் பல்வேறு இடங்களில் பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. 19 வரைக்கும் இந்த கொண்டாட்டம் நடைபெறும்னு தெரிவிச்சிருக்காங்க. பொது சுகாதார அமைச்சகம், ஹமத் மருத்துவக் கழகம், ஆரம்ப சுகாதார கழகம் அண்ட் சித்ரா மருத்துவம் இவங்களோட ஒத்துழைப்பில் 1 August to 7 வரைக்கும் உலக தாய்ப்பால் வாரத்தை கொண்டாடுறாங்க. இந்த கொண்டாட்டம் தாய்ப்பாலுக்கான ஆதரவோட முக்கியத்துவத்தை பற்றி சமூக உறுப்பினர்களுக்கு கற்பிக்கிறது. குழந்தையோட ஆரோக்கியத்துக்கான ஒரு சிறந்த தேர்வாக தாய்ப்பால் கொடுப்பதை தாய்மார்கள் ஊக்குவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 6 மாத வயதில் நிரப்பு உணவுகளை அறிமுகப்படுத்துவதோட முக்கியத்துவத்தை மையமாக கொண்டிருக்கு. தாய்ப்பாலை தொடரும் போது ஃபார்முலா பாலோட பக்க விளைவுகளையும் கவனம் செலுத்தணும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோட முக்கியத்துவம் குறித்து மக்களுக்கு கற்பிப்பதற்காக கராமா விழிப்புணர்வு பூங்கால சுற்றுச்சூழல் முகாமை நடத்துகிறாங்க. பாதுகாப்பு மற்றும் ஆற்றல் திறனுக்கான தேசிய திட்டம் தர்ஷித் அண்ட் பர்ஷான் பெண்கள் மன்றம் இவங்களோட ஒத்துழைப்பில் அமைச்சகத்தோட மக்கள் தொடர்பு துறையால் July 31 August 7 வரை முகாம் வந்து நடத்தப்படுது. கழிவுகளை மறுசுழற்சி செய்கிறதுக்கான ஊடாடும் ஒர்க் ஷாப்ஸ் மூலமாக நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகளை அடைய சமூக உறுப்பினர்களிடையே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை பரப்புறதே இந்த முகாமோட நோக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. அல்ட்ரையான் முனிசிபாலிட்டி சந்தைகளில் ஆய்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க. அண்ட் அல்சைலியா மத்திய சந்தைக்கு வெளியே பொது வாகன நிறுத்தும் இடத்துல சட்டவிரோத தெரு வியாபாரிகளை கண்டறிஞ்சிருக்காங்க. மீறுறவங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டு அவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக நகராட்சி அமைச்சகம் ட்விட்டரில் தெரிவிச்சிருக்காங்க. நுகர்வோரோட ஆரோக்கியம் அண்ட் பாதுகாப்பை பாதுகாக்கிறதுக்காக நாட்டில் இருக்கிற சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட ஒத்துழைப்பில் நகராட்சியோட முயற்சிகளோட ஒரு பகுதியாக இந்த பிரச்சாரம் அமைஞ்சிருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. கத்தார் சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தால் வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்கள், 2022 முதல் பாதியில் ஹமத் சர்வதேச விமான நிலையத்தில் விமானங்களோட இயக்கம் ஆண்டுக்கு 33.2% அதிகரிச்சிருக்கு. கடந்த ஆண்டோட இதே காலப்பகுதியில் 5.9 மில்லியனாக இருந்த பயணிகளோட எண்ணிக்கை இந்த வருடத்தோட முதல் அரையாண்டில் 15.6 மில்லியனாக இருந்ததாக அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கிடையில் கடந்த ஆண்டோட இதே காலத்தோட ஒப்பிடுகையில் 2022 முதல் பாதியில் விமான சரக்கு அண்ட் அஞ்சல் 9.4% சரிவை காட்டியிருக்கோன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஹமத் சர்வதேச விமான நிலையம் கடந்த ஆண்டோட இதே காலப்பகுதியோட ஒப்பிடும்போது 2022 முதல் பாதியில் பயணிகளோட இயக்கத்தில் 164% அதிகரிச்சிருக்கு. சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் வெளியிட்ட தரவுகளின்படி ஹெச்ஐஏ இந்த ஆண்டோட முதல் பாதியில் 1,55,71,432 பயணிகளை பதிவு செஞ்சுருக்காங்க. அதே நேரத்தில் 2021 முதல் பாதியில் விமான நிலையம் 58,95,090 பயணிகளை கண்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. 2022 முதல் பாதியில் ஹெச்ஐஏல விமானங்களோட இயக்கம் 2021 அதே காலகட்டத்தோட ஒப்பிடும்போது 33.2% அதிகரிச்சிருக்குது. 2022 முதல் பாதியில் 1,594 விமானங்களை விமான நிலையம் வரவேற்றிருக்கு. 2021 முதல் பாதியில் 75,533 விமானங்களை வரவேற்றிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இதற்கிடையில் ஹெச்ஐஏ சமீபத்தில் தங்களோட 2 கட்ட பயணிகளை மையப்படுத்திய விரிவாக்க திட்டம் அதிகரித்த திறன் அண்ட் பயணிகளோட திறன் அதிகரிப்புக்கு ஏற்ப அதிக வசதிகளை உறுதி செய்யும்னு தெரிவிச்சிருக்காங்க.
2022 தரைவழி போக்குவரத்து துறையால் 1924 பரிவர்த்தனைகள் முடிவடைந்ததா போக்குவரத்து அமைச்சகம் தங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 1924 பரிவர்த்தனைகளில் 783 நில போக்குவரத்து உரிமம் அண்ட் தர உத்தரவாதம், 636 நில போக்குவரத்து திட்டமிடல் அண்ட் 505 பரிவர்த்தனைகள் போக்குவரத்து பொறியியல் மற்றும் சாலை பாதுகாப்பு தொடர்பானவைன்னு தெரிவிச்சிருக்காங்க. கத்தார் சுற்றுலாத்துறை தங்களோட கத்தார் ஹோஸ்ட் சுற்றுலா பயிற்சி திட்டத்தை தொடங்குறதா அறிவிச்சிருக்காங்க. நாட்டோட முதல் ஆன்லைன் சுற்றுலா பயிற்சி திட்டம் ஹோட்டல் வரவேற்பு ஊழியர்கள், மால் பாதுகாப்பு அண்ட் உணவக பணியாளர்கள் போன்ற முன்னணி நிபுணர்களுக்கு சர்வதேச அண்ட் உள்நாட்டு பார்வையாளர்களுக்கு சிறந்த சேவையை வழங்குறதுக்கு தேவையான திறன்கள் அண்ட் அறிவை வந்து வழங்குறாங்க. கத்தார் சுற்றுலாவோட இணையதளம் மூலமாக கத்தார் ஹோஸ்ட் திட்டத்துக்கு பதிவு செய்யலான்னு தெரிவிச்சிருக்காங்க. அதிகாரப்பூர்வ விமான சேவை நிறுவனமான கத்தார் ஏர்வேஸ் 4வது முறையாக கத்தார் ரேசிங் அண்ட் ஈகோஸ்டரியன் கிளப்போட இணைஞ்சு மதிப்புமிக்க கத்தார் குட்வுட் விழாவுக்கு நிதியுதவி செஞ்சுருக்காங்க. இங்கிலாந்தோட மேற்கு சசெக்ஸில் இருக்கிற குட்வுட் ரேஸ் கோர்ஸில் July 26 இருந்து July 30 வரைக்கும் இந்த திருவிழா நடந்திருக்கு. கத்தாரோட தேசிய செப்சிஸ் திட்டம் தேசிய செப்சிஸ் தடுப்பு முயற்சிகளுக்கு வழிகாட்ட சுகாதார நிபுணர்கள் அண்ட் பொதுமக்களுக்கு கல்வி மற்றும் விழிப்புணர்வு திட்டங்களை வழங்குறதுல தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. கத்தார் தேசிய செப்சிஸ் சிம்போசியம் தேசிய செப்சிஸ் திட்டத்தால் நடத்தப்படுது. இதை நடத்துகிறவங்க டாக்டர் அப்துல் சலாம் சைஃப் இப்ராஹிம், கிரிட்டிக்கல் கேர் நெட்ஒர்க்கோட துணைத் தலைவராகவும் HMCயில் மெடிசன் கிரிட்டிக்கல் கேர் தலைவராகவும் இருக்காங்க. இந்த ஆண்டுக்கான கல்வி நிகழ்வு ஹமத் மருத்துவக்கழகம் அண்ட் சித்ரா மருத்துவத்தோட இணைஞ்சு பொது சுகாதார அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்படுது. இந்த திட்டத்தில் அதிகமான மருத்துவர்களை ஈடுபடுத்தும் முயற்சியோட ஒரு பகுதியாக கத்தார் முழுசும் இருக்கிற சுகாதார நிபுணர்கள்ட்ட இருந்து சுவரொட்டியோட சுருக்கமான சமர்ப்பிப்புகளை நிகழ்வு ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்திருக்காங்க. September 13 இருந்து 14 வரைக்கும் தோஹாவில் நடக்க போகிற 9வது கத்தார் தேசிய செப்சிஸ் கருத்தரங்கை அறிமுகப்படுத்துறதுல மகிழ்ச்சி அடைகிறதா டாக்டர் சைஃப் இப்ராஹிம் தெரிவிச்சிருக்காங்க. உலக செப்சிஸ் தினம் ஆண்டுதோறும் September 13 அன்னைக்கு கொண்டாடப்படுது. மேலும் செப்சிக்கு எதிரான போராட்டத்தில் மக்கள் ஒன்றுபடுவதற்கான உலகளாவிய வாய்ப்பையும் பிரதிபலிக்குது. இது ஆண்டுதோறும் உலக அளவில் 1/5 மரணத்துக்கு காரணமாகுதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அவுகாஃப் அண்ட் இஸ்லாமிய விவகார அமைச்சகம் 2022 கோடைகால பயிற்சி திட்டத்தை முடிச்சிருக்காங்க. இதில் மேல்நிலைப்பள்ளி அண்ட் பல்கலைக்கழக மட்டங்களில் இருந்து 60 ஆண் மற்றும் பெண் குடிமக்கள் பங்கேற்றிருக்காங்க. நிகழ்ச்சி முடிஞ்சதும் மாணவர்கள் பங்கேற்றதுக்கான சான்றிதழ்களை வாங்கியிருக்காங்க. அமைச்சகத்தோட மனிதவளத்துறையோட பயிற்சி மற்றும் மேலாண்மை பிரிவோட தலைவர் டாக்டர் முகமது கலிஃபா அல் குபைசி அமைச்சகத்தோட தொலைநோக்கு பார்வை அண்ட் பணி குறித்து மாணவர் தெரியப்படுத்தவும் அமைச்சகத்தோட கொள்கை சேவைகள் அண்ட் சமூகத்துக்கான பங்களிப்பு குறித்து அவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகவும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சதா தெரிவிச்சிருக்காங்க. முதியோர்களின் அதிகாரமளித்தல் மற்றும் பராமரிப்புக்கான மையம் ஏசன் தலைமுறைகளுக்கு இடையிலான ஒற்றுமையை அடைகிறத உறுதி செய்கிறதுக்காக கருணையோட புதிய பிரிவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உலக அனுபவங்களை வழங்குறதோடு கல்வி செறிவூட்டல் திட்டத்தை மேம்படுத்தவும் பங்கேற்க ஊக்குவிக்கும் அமர்வுகளை வழங்குறதன் மூலமாக ஏராளமான ஆண் மற்றும் பெண் மாணவர்களோட தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் செயல்படும் பயிற்சி திட்டத்தை தொடங்குறது மூலமாக இந்த ஆண்டு திட்டத்தோட யோசனை வந்ததாக தெரிவிச்சிருக்காங்க. ஆராய்ச்சி மற்றும் கொள்கை ஆய்வுகளுக்கான அரபு மையம் அரசியல் நிறுவனங்களோட ஆக்ஸ்ஃபோர்ட் கையேட்டோட மொழிபெயர்ப்பை வெளியிட்டிருக்காங்க. 1360 பக்க கையேட்டில் நூலியல் குறிப்புகள் அண்ட் பொது அட்டவணை இருக்கு. இது சிரியன் மொழிபெயர்ப்பாளர் அலி பராசி அண்ட் மொராக்கன் மொழிபெயர்ப்பாளர் இப்திசம் பின் காத்ரா இவங்களால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. புதிய நிறுவனங்களோட எழுச்சியோட அரசியல் நிறுவனங்களின் ஆய்வோட கண்டுபிடிப்புகள் அதை பற்றின விரிவான ஆய்வு கையேட்டில் இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. நிறுவனங்கள், கூட்டாட்சி அமைப்புகள், அரசு துறைகள், சட்டமன்ற அமைப்புகள், நீதிமன்றங்கள், கட்சிகள் அண்ட் பிற துறைகளில் அரசியல் அறிவியலோட பாரம்பரிய நலன்களையும் கையேடு உள்ளடக்கியிருக்கு. உலகளாவிய நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் அண்ட் சிவில் சமூகத்தோட பரந்த நலன்களையும் பிரதிபலிக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க.
பொது போக்குவரத்து இயக்குநரகம் குடியிருப்பு பகுதிகளில் மிதந்த வாகனத்தை பறிமுதல் செஞ்சுருக்காங்க. பிக்கப் கார் ஓட்டுநர் குடியிருப்பு பகுதியில் சத்தம் போடுறதை காட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருது. குடியிருப்பு பகுதியில் வாகனம் ஓட்டி செல்றதை காட்டும் வீடியோ கிளிப்பை குறிப்பிட்டு வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு இந்த விதிமீறலுக்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரதா போக்குவரத்து பொது இயக்குநரகம் ட்விட்டரில் தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்குரிய வெதர் ரிப்போர்ட்: அல்வக்ரல 35.5 டிகிரி செல்சியஸ், மெசேதில 37.3 டிகிரி செல்சியஸ், அபுசம்ரல 34.7 டிகிரி செல்சியஸ், துக்கானில் 32.1 டிகிரி செல்சியஸ், அல்ருவேஸில் 32.2 டிகிரி செல்சியஸ், தோஹாவில் 36.8 டிகிரி செல்சியஸ். பகல் நேரத்தில் தெரிவு நிலை ரொம்ப மோசமாக இருக்கும், பலத்த காத்தோட இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இன்றைக்குரிய மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்: ஒரு கத்தாரி ரியாலுக்கு இந்தியன் ருபிக்கு 21.737, ஸ்ரீலங்கன் ருபிக்கு 99.173, பாகிஸ்தானி ருபிக்கு 65.660, பங்களாதேஷி தாக்காக்கு 26.053, ஃபிலிப்பைனி பிசோக்கு 15.220. இது நேத்து ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் ருபிக்கு 0.18% டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஸ்ரீலங்கன் ருபிக்கு 0.86% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பாகிஸ்தானி ருபிக்கு 0.46% டிக்ரீஸ் ஆயிருக்கு, பங்களாதேஷி தாக்காக்கு 0.0088% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஃபிலிப்பைனி பிசோக்கு 0.064% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்குரிய கத்தார் கோல்டு நெட் ரேட்டு: 22 கேரட் 1 கிராம் 205 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க, 24 கேரட் 1 கிராம் 217 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.